वेलकम टू माय चैनल सिखरंगले नोक्कि अनैवरुक्कुम अन्पाना माले वणक्कम इंद वीडियो पदिवुल नम्म पार्क्क पोरोम पार्ट 13 पार्क्क पोरोम पगुदि 13வது वीडियो 91ல உளவியல் ஆராய்ச்சிக்கு சிறந்த முறை எதுன்னு போட்டிருக்காங்க அதில் அகநோக்கு முறை பி ஆக்க நிலை சி ஆளுமை டி மரபு நிலை ஏ அகநோக்கு முறை என்பது தான் உளவியல் ஆராய்ச்சிக்கு சிறந்த முறையாகும் அடுத்து பாருங்கள் 92ல செயல்நிலை கோட்பாட்டை வலியுறுத்தியவர் யார் ஏ ஆப்ஷனில் ஸ்கின்னர் வில்லியம் ஜேம்ஸ் ஜான்டுயி ஜேம்ஸ் ஏஞ்சல் அல்வோன் கிரஹாம் வேலஸ் இதில் வில்லியம் ஜேம்ஸும் ஜான்டுயி ஜேம்ஸ் ஏஞ்சல் தான் செயல்நிலை கோட்பாட்டை வலியுறுத்தியவர் 93ல உள்ளத்தின் அமைப்பை மட்டுமே ஆராயும் உளவியல் பயனற்றது என்று கூறும் கோட்பாட்டியாது உள்ளத்தின் அமைப்பை மட்டுமே ஆராயும் உளவியல் பயனற்றது என்று கூற கோட்பாடியாது செயல்நிலை கோட்பாடு உளவியல் கோட்பாடு அமைப்பியல் கோட்பாடு நடத்தை கோட்பாடு இதில் செயல்நிலை கோட்பாடு என்பது தான் சரியான வரி கேள்வி 94ல உள்ள செயல்களில் விளையும் பயன்கள் பற்றியும் இச்செயல்கள் மாறுபடும் சூழ்நிலைக்கேற்ப எவ்விதம் தாமும் மாறுபடுகின்றன என்பது பற்றியுமே உண்மையான உளவியல் ஆய்ந்தறிய வேண்டும் என்பது எக்கலோ கோட்பாடு உள்ள செயல்களினால் விளையும் பயன்கள் பற்றியும் இச்செயல்கள் மாறுபடும் சூழ்நிலைக்கேற்ப எவ்விதம் தாமும் மாறுபடுகிறது என்பது பற்றியுமே உண்மையான உளவியல் ஆய்ந்தறிய வேண்டும் என்று எக்கோட்பாடு சொல்கிறது அப்படின்னா உளவியல் கோட்பாடு செயல்நிலை கோட்பாடு அமைப்பியல் கோட்பாடு நடத்தை கோட்பாடு செயல்நிலை கோட்பாடு என்பது சரியான விடை வந்து கேள்வி 95ல பாருங்கள் செயல்நிலை கோட்பாடு எதனை பயன்படுத்தலாம் என்கிறது செயல்நிலை கோட்பாடு எதனை பயன்படுத்தலாம் என்கிறது ஏல வந்து அகநோக்கு புறக்காட்சி பி கவனம் சி ஆக்கத்திறன் டி ஆளுமை ஏ அகநோக்கு புறக்காட்சி என்பது தான் சரியான விடை அடுத்து பாருங்கள் 96ல புறத்தே இருந்து ஆராயக்கூடிய நடத்தையை மட்டுமே உளவியல் ஆராய்ந்து அறிய முற்பட வேண்டும் என்பது எக்கோட்பாடுன்னு கேட்குறாங்க புறத்தே இருந்து ஆராயக்கூடிய நடத்தையை மட்டுமே உளவியல் ஆராய்ந்து அறிய முற்பட வேண்டும் என்பது எக்கழகம் நடத்தை கோட்பாடு அமைப்பு கோட்பாடு செயல் கோட்பாடு அகநோக்கு நிலை கோட்பாடு நடத்தை கோட்பாடு என்பது தான் சரியான விடை அவர் பாருங்க 97 எது பிறரால் காணக்கூடியதாகவோ உடலினுள் நடக்கும் நுட்பமான நடத்தையாகவோ இருக்கலாம் என்கிறது ஏ வந்து நடத்தை கோட்பாடு பி அமைப்பு கோட்பாடு சி செயல் கோட்பாடு டி கவன கோட்பாடு இதில் நடத்தை கோட்பாடு என்பது தான் சரியான விடை அவர் நடத்தை கோட்பாடு எத்தனை வகைப்படும் 3, 2, 9, D, 7 மூன்று என்பது தான் சரியான விடை 99ல குரல் நான்களின் துடிப்பே சிந்தனை என்று கூறியவர் யார் ஏ ஆப்ஷனில் டாரன்ஸ் பி வாட்சன் சி அல்போன் டி வந்து அல்போர்ட் இல்லை ஏ டாரன்ஸ் என்பது தான் சரியான விடை 100 கேள்வி குரல் நான்களின் துடிப்பே நினைவின் அடிப்படையாக என கூறியவர் குரல் நான்களின் துடிப்பே நினைவின் அடிப்படை என கூறியவர் யாருன்றாங்க அதில் ஏ கெம்ப் பி வாட்சன் சி கேட்டல் டி வந்து வெக்ஸ்லர் இதில் பி வாட்சன் என்பது தான் சரியானவை ஓகே இன்றைக்கு இது வரைக்கும் 100 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்